இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆறாவது நாளில் கூட உங்களோடு கூட வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியே ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் இப்போது இந்த மூன்று நாட்களில் கூட நாம் எவைகளை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி, அதை எவ்வாறு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஆறாவது நாளிலே நாம் எப்படி ஓட வேண்டுமாம், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். பிலிப்பியர் 3:14 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பாருங்க, இலக்கு அது ஒரு எய்ம் நம்மிடத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் லெக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னது இருக்கணும் தெரியுமா, அந்த பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இலக்காக இருந்தால், அவரை நம்முடைய இலக்காக வைத்து நாம் ஓடினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக அழகாக ஓட முடியும். அதை பெற்றுக்கொள்ளத்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கின்றது இல்லையா. அந்த இலக்கை நான் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பந்தய பொருள் அவராகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரே நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் நாம் பெறணும், அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோட எல்லாரும் நினைச்சுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்ற பாதையில் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னாலும், நாம் இயேசு கிறிஸ்துவாகிய அவரை நம்முடைய கிஃப்டாக நம் வாழ்க்கையில் வைத்து, நான் அவரை எப்படியாகியும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரையே இலக்காக கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் கூட. பாருங்கள், இப்போ ஒரு துப்பாக்கி ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதனுடைய கண்களை என்ன செய்ய மாட்டாங்க, அங்கங்கே தவற விட மாட்டாங்க. ஒரு அம்பு எறிகிறவங்க அல்லது வில் வித்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கு, ஒரு குறி வச்சுருப்பாங்க, அதை வைத்து அவனுடைய கண்களை அங்கங்கே நகட்டவே மாட்டாங்க. அவனுடைய குறி தவறி போனால் அவங்களால சரியாக அதை எய்ம் பண்ணி அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பார்வைகள் அங்கே இங்கே சிதற விடும் பொழுது நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே நம்முடைய இலக்கு யார், அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இலக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், அந்த பந்தய பொருளாகிய அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் நுழைய வேண்டும் என்று சொல்லி அந்த பந்தய பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் இலக்கோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, ஒருமுறை ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஓடிக்கொண்டே இருந்தாளாம். அவளுக்கு அன்றைக்கு வேகமாக ஓடவே முடியவில்லை. இன்றைக்கு நான் எப்படியும் என்னுடைய ஓட்ட பந்தயத்தில் நான் தோற்று போய்விடுவேன் என்று சொல்லி எண்ணிய அவள் தன்னிடத்திலே வைத்து வைத்திருந்த அந்த கோல்டன் ஆப்பிள் எடுத்து அப்படியே நினைச்சிடறாள். அந்த ட்ராக்ல அப்படி வீசுறா. அப்போ வீசின உடனே பின்னாடி ஓடி வந்தவங்கெல்லாம் பாருங்கள், எப்படியாவது நம்ம இதை எடுத்துட்டு, அந்த ஆப்பிளை, கோல்டன் ஆப்பிளை நம்ம கையில் எடுத்துட்டு அவளை தாண்டி நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்க ஓடும்போது நினச்சிட்டா இவள் ஓடி முந்தி விடுகிறாள். திரும்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றவங்க இவளை முந்திட்டாங்க. அப்போ இவள் மறுபடியும் இன்னொரு ஒரு கோல்டன் ஆப்பிள் எடுத்து நினைச்சிடலாம், வீசினாலாம். அப்போ பின்னாடி ஓடி வருகிற வீரர்களுடைய பார்வை அந்த கோல்டன் ஆப்பிளில் இருந்தோடனே அவங்களுடைய பார்வையை தவற விட்டுட்டாங்க. விட்ட உடனே பாருங்கள், அவங்களால மீண்டும் முன்னேறி ஓட முடியாமல் அந்த வீராங்கனையே என்ன செய்யலாம், பழையபடி வெற்றி பெற்றாலாம். வெளியே வந்து சொன்னாலாம், என் கோல்டன் ஆப்பிளுக்காக இச்சித்து என்ன செய்யிட்டாங்க அவங்கெல்லாம், ட்ராகை மாறி மாறி ஓடிட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்யிட்டே, வின் பண்ணி நான் வந்துட்டேன், நினைக்கிற வந்துடுவேனே நினைக்கல, ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பாருங்க. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும்போது பல பிரச்சனைகள், பல பாடுகள் நம்ம அப்படியே திசை திருப்ப நம்ம செய்கிறது இல்லையா. உலகத்தில் மனிதருடைய சில வார்த்தைகள், மனிதருடைய சில செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் நம்முடைய இலக்கு யாராக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவையே நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலகத்தில் இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான பேர் தான் இருக்கிறாங்க. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, நம்ம எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எவ்வாறு ஓடுகிறோம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு காலை வேளையில் நான் எழும்புகிறேனே, என்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க, என்னுடைய இலக்கு நீங்களாகவே இருக்க எனக்கு கற்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து, நாம் ஆண்டவரே இந்த நாளின் நான் வாழ்க்கை பயணத்தை துவங்க இருக்கிறேன்,
ஒவ்வொரு நாளின் காலை விட நான் அவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய பந்தய பொருளாகி உம்மை என்னுடைய இலக்காக வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டுமப்பா, எனக்கு இன்றைக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் வேளையிலே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தந்திருக்கின்றார். எனக்கு தந்த தேவன் உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவாங்க இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக, சுற்றிலும் உள்ளவர்களை நோக்கி அல்ல, நம்முடைய இலக்காகி அவரையே நமக்கு குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஓடுவோம் என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் அப்படித்தான் தன்னுடைய இலக்காக அவரை வைத்து விசுவாசத்தோடு ஓடினான். எபிரேயர் 11:10 வாசிக்கிறோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தினால எதையுமே அவன் காணலை, ஆனால் பயங்கர ஒரு விசுவாசத்தோடு எனக்காக எனக்குன்று ஒரு வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணி அங்கே கட்டி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு எனக்கு வீடு வேணும், எனக்கு வசதி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பாருங்க இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தால், தேவன் கட்டின அஸ்திவாரங்களில் ஒரு நிலையான ஒரு வீட்டை அவன் விசுவாச கண்களாலே அவன் கண்டிருந்தான். ஆம் அருமையானே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? விசுவாச இலக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அதில் அருமையாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுவாங்கன்ற, வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானும், வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானும், வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவரும் தொடுவதில்லை, வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவரும் தொடுவதில்லை, வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானும். தொடுவானோன்னு நம்ம தொட்டுலான்னு நினைப்போம்ல, ஆனால் அந்த வானத்தை நம்ம போய் தொட முடியுமா? தொடவே முடியாது. நம்முடைய ஆசைகளும் பாருங்கள் அப்படித்தான் இருக்கும். நான் இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்னு சொல்லி நம்முடைய ஆசைகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆசைகள் தொடுவானம் போலவே இருக்கும். ஆனால் நிச்சயமாக வானத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அந்த வசதிகளெல்லாம் நமக்கு நிறைவு ஒரு நாளும் தராது. ஒரு வசதி வந்தோடனே அடுத்த வசதியை யோசிப்போம். ஒரு சைக்கிள் இருக்கும், நம்ம ஒரு பைக் வாங்கலான்னு ஆசை இருக்கும் இல்லை? தப்பு இல்லை, வாங்கலாம், நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இல்லையா? ஒரு பைக் வச்சுருப்போம், கார் வாங்கணும்னு யோசிச்சிருப்போம். ஒரு நல்ல போகிறதுக்கு ஒரு நல்ல கார் தேவை, அவசியம்தான். இதோட சொல்லுவோம், என்ன அத்தனை கோடிக்கு அத்தனை லட்சத்துக்கு எனக்கு கார் வேணும்னு நம்ம யோசிப்போம்ல. இந்த வசதிகளெல்லாம் நமக்கு ஒரு நாள் நிறைவே தரப்போவதே கிடையாது. அதைத்தான் அருமையான ஃபாதர் பாடுவாங்க, வசதிகள் ஒரு நாள் நமக்கு நிறைவே தருவதே தருவதில்லை. அதே போல் வானத்தை நாம் என்ன செய்ய முடியாது, எப்படி நம்ம தொடவே முடியாதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் பணங்களும் பெருகும்போது நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் அந்த பரம பொருளாகி பந்தே பொருளாகி அவரை நாம் ஒரு நாளும் இலக்காக கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் தவிர, மற்றபடி எந்த விதங்களில் ஆனாலும் நம்ம எந்த விதத்திலும் அவரை நாம் அடைய முடியாது. அவரை இலக்காக வைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த பந்தய பொருளாகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே இலக்காக கொண்டு வாழ்வோம். வேறு எந்த வசதிகளையோ வாய்ப்புகளையோ பண வசதிகளையோ நம்பி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் ஒரு அறிவீனத்தனத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோமே தவிர அந்த பந்தய பொருளாகி அவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பந்தய பொருளாகிய அவரை நோக்கி ஆண்டவரே உண்மையே நான் இலக்காக வைத்து நான் ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அவரோடு கூட நாம் பேசுவோமா? மகா இரக்கம் கிருபையின்றி அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த ஆறாம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு எதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். பணம் ஒரு இலக்காக இருக்கிறதா? எங்களுடைய வசதிகள் ஒரு இலக்காக இருக்கிறதா? உலக ஆடம்பரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இலக்காக இருக்கிறதா? ஆண்டவரே, எது எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத கிருபை கொடுத்தீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இலக்கை நோக்கி ஆண்டவரே பந்தய பொருளாகிய உம்மை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நாளிலே வாழும்படியா நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் வாழும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை நாங்கள் பார்க்காதபடி ஐயா உம் பந்தய பொருளாகி உம்மை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக வைத்து
நாங்கள் ஓட எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஓட்ட பாதையிலே ஓடி அநேகர் நின்று இருக்கலாம், இனிமேல் என்னால் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது என்று சொல்லி அப்படி கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா நீங்கள் கரங்களை பிடித்தவர்களே ஆண்டவரே, நீ மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.